எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஷன் நியூ அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டாப்ஸி அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அனபல் சேதுபதி இந்த படம் தியேட்டரில் வரப்போகிறதில்ல, உங்கள் வீடு தேடி ஹாட் ஸ்டாரில் வரப்போகுது. செப்டம்பர் 17 இந்த படத்தை கிராண்டாக ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடா சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இந்த படத்தோடைய ட்ரைலர் வரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக அந்த ட்ரைலரை நம்ம சூர்யா சார் தான் லான்ச் பண்ண போகிறார் நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே வந்துருச்சு. அந்த ட்ரைலர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரைலர் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. நம்ம ஜகுபதி பாபு தான் இந்த படத்தில் வில்லம் போல இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை, அந்த அரண்மனை மேலே நம்ம ஜகுபதி பாபு ஆசைப்படுறாப்புல. அவருக்கு அதே மாதிரி புதுசாக எதுவுமே கட்ட வேணாம், அதே வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாப்புல. அதனால் என்ன பண்ணியிருப்பாப்புல, நம்ம விஜய் சேதுபதி டாப்ஸி இவங்க எல்லாருமே கொண்டு இருப்பாப்புல. அந்த அரண்மனையில் அவங்க இப்போ பேயாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு குடும்பம் போகுது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இவங்க யார், எதுக்காக செத்தாங்க, யார் கொன்னாங்க, இதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. அதாவது தமிழ் சினிமாவில் 1000 வாட்டி போட்டு அடி அடி நடித்த அதே கதையை இவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கான பதிலாக அவங்களும் சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, யாருமா புது கதை எடுக்கிறாங்க, பழைய கதை தான் திருப்பி திருப்பி போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலைச்சிக்கிறாங்களா மேம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மேக்கிங்லேயே இந்த படம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ராஜா கெட்டப் நம்ம விஜய் சேதுபதிக்கு செட்டே ஆகலை. மற்றபடி ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. படமாக வரமோ எந்த மாதிரி வரப்போம் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 5 தரேன். நீங்கள் அந்த ட்ரைலரை பார்த்துருந்தா அவுட் ஆஃப் 5 எழுத தருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த படம் வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு, அதாவது செப்டம்பர் 17 இந்த படம் வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.